वेलकम टू दि कड़गा स्टोरी कॉर्नर राशि इल्लाद मुखम द अनलकी फेस टेल्स ऑफ अकबर एंड बीरबाल अकबरिन अरण्मनेयिल यूसुफ इन्रे वयदान वेलेकारर ओरुवर इरुंदार अवर नल्लवर करुणै मिगुंदवर என்றாலும் அவர் முகத்தை பார்த்தாலே கெட்டது ஏதேனும் நடக்கும் என்று பலர் நினைத்தார்கள். ஒரு நாள் காலை அரசர் அக்பர் எதிர்பாராத விதமாக நாளின் துவக்கத்தில் முதல் ஆளாக யூசுஃபை பார்த்தார். பின் கடவுளே, இன்றைய நாள் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டு யூசுஃபை முறைத்து விட்டு போனார். துரதிர்ஷ்டவசமாக 5 நிமிடம் கழித்து அக்பர் வழுக்கி கீழே விழுந்தார். சற்று நேரத்தில் அவருடைய பிரியமான பேரனின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக தூதுவன் ஒருவன் செய்தி கொண்டு வந்தான். அக்பர் விரைந்து பேரனை பார்க்க சென்றார். நல்ல வேளையாக சாதாரண ஜலதோஷம்தான் அவனுக்கு. நாளில் பிற்பகுதியில் எல்லை பகுதியில் எதிரிகள் பிரச்சனை செய்வதாக செய்தி அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது. இது போதாதென்று நிலைமையை மோசமாக்க அன்று தயாரிக்கப்பட்ட உணவும் அவருக்கு பிடிக்கவில்லை. மிகுந்த கோபத்துடன் இருந்தார் அரசர். இதற்கு காரணம் யூசுப் தான். காலையில் அவன் முகத்தில் விழிக்க வேண்டியதாயிற்று என்று அக்பர் புகார் சொன்னார். பிறகு கோபமுற்ற அரசர் வயதான யூசுஃபை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். இனி யாரும் அவன் முகத்தில் விழிக்காதிருக்கட்டும் என்று சொன்னார். யூசுஃபின் அதிர்ஷ்டம், சிறைக்கு செல்லும் வழியில் அவர் பீர்பாலை சந்தித்தார். நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் நீருடன் கேட்டுக்கொண்டார். பீர்பாலும் ஒப்புக்கொண்டு அவருடன் அரசர் அக்பரை காண சென்றார். பீர்பால் அரசரிடம், மன்னா, இவர் நிரபராதி, நான் இவரை சில கேள்விகள் கேட்கிறேன், அவர் கூறும் பதிலிருந்து நீங்கள் தான் புரிந்து கொள்வீர்கள் என்றார். பிறகு பீர்பால் அந்த ஏழை மனிதரிடம், நீங்கள் இன்று யாருடைய முகத்தில் முதலில் பார்த்தீர்கள் என்று கேட்டார். பயத்தில் நடுங்கிக் கொண்ட யூசுஃப், நான் இன்று முதலில் அரசரைத்தான் கண்டேன் என்று சொன்னார். இதை கேட்ட பீர்பால் அரசரை நோக்கி, அரசே, நீங்களே பாருங்கள், உங்கள் நாள் இன்று மோசமாக இருக்க காரணம் யூசுஃப் முகத்தை பார்த்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கூறிவிட்டு, தொடர்ந்து உங்கள் சோதனையாவது மிகச்சிறியது, ஆனால் தங்கள் முகத்தை முதல் முதலில் பார்த்த யூசுஃபுக்கு கிடைத்திருப்பதோ சிறை தண்டனை. எனவே யாருடைய முகம் துரதிர்ஷ்டவசமானது, அவருடையதா தங்களுடையதா என்று பீர்பால் புத்திசாலித்தனமாக கேட்டார். அக்பருக்கு உடனே பீர்பால் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்துவிட்டது. அவர், ஆம், இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை முட்டாள்தனமான நம்பி ஒரு நிரபராதி மேல் குற்றம் சுமத்தி விட்டேன் என்று ஒப்புக்கொண்டார். யூசுஃப் விடுவிக்கப்பட்டார். அவர் தன் உயிரை காப்பாற்றிய பீர்பாலிடம் நன்றி கூறினார். தன்னை நல்வழிப்படுத்தியதற்காக அக்பரும் பீர்பாலுக்கு நன்றி கூறினார். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.